பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு விஷயந்தான். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. இந்த நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மஞ்சள் துணி, மடியில் ஒரு குழந்தை வச்சு அப்படி வச்சுப்போங்க, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை வேண்டிக்கலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம், தனலாபத்தை சம்பந்தப்பட்ட விஷயம். எங்கெங்கெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்கோ அதை தூக்கிட்டு பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு விஷயந்தான். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. நிறையா பேர்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இந்த குப்பை மேனி செடி, இது வந்து உடலுக்கு மட்டுமல்ல நாம் உடலை பேணி வளர்க்கக்கூடிய ஒரு சக்திக்கு, முக்கியமாக ஃபினான்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது இருந்தால் தானே அழகாக நம்ம நல்லா சாப்பிட முடியும், நல்லா ஓட முடியும், விளைக்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த குப்பை மேனியோட செடியோட தரம். அது தரம் வந்து மிகப்பெரிய ஒரு வரம் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டோருமே கிடைக்குது, எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. இது வந்து தோல் வியாதிகள் மட்டும் தோக்கிறது கிடையாது, நமக்கு தோல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையும் கூட. இதை என்ன பண்ணலாம், வேரை மட்டும் எடுக்கிறதா, தலையிலேருந்து கால் வரைக்கும், அதாவது சமூலமும் இது சக்தி வாய்ந்தது தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அழகான ஒரு வெள்ளிக்கிழமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மஞ்சள் துணி, இல்லைன்னா வெள்ளை துணி இருக்கா அதை வந்து மஞ்சளில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி மஞ்சள் துணியாகவே கிடைக்குதா வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவோம், வெள்ளிக்கிழமை நல்லா குளிச்சுட்டு நம்மளுடைய பூஜை ரூமுக்கு வாசலில் அப்படி வச்சுருங்க. பூஜை ரூம் இருக்கு இல்லையா, சில பேருக்கு வந்து பெருசாக வச்சுருப்பாங்க, சில பேர் சின்னதாக வச்சுருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய தெய்வம் வீட்டுக்கு வீடு இருக்கிறது இல்லையா, அந்த பூஜை அறைக்கு முன்னாடி அதை விரித்து வச்சுருங்க. குப்பை மேனி செடி ஒன்று வாசலுக்கு போங்க, எங்கே வேணாலும் கிடைக்கும். நீங்கள் வந்து இது லைவாக எடுக்கணும், லைவானால் நீங்களே போய் எடுக்கணும், எங்கே வேணாலும் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களையும் கிடைக்குது, கிராமத்துலையும் கிடைக்குது. ரொம்ப பெரிய செடியாக இல்லாமல் மீடியமாக, இவ்வளோ அப்படி சைஸில் செடி இருக்கு இல்லையா, அந்த செடிகிட்ட போய் இது மாதிரி நான் செடி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நசி நசி மூலிகை சாபம் நசி, நசி நசி மூலிகை சாபம் நசி, போதும். இது ஒரு 27 தடவை சொல்லிவிட்டு அது மேலே தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அழகாக அப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். தண்ணி தெளிச்சிங்கன்னா மண்ணிலையும் சேர்த்து போடுங்க, அது கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். அப்படியே எடுத்துட்டுங்க. எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நகமும் படாமல் அந்த அப்படி பிடிச்சி அப்படி தூக்குங்க, அழகாக அழுத்தி அப்படி டைட்டாக இழுத்திங்கன்னா வந்துடும். அதனால தான் சொன்னால் பெரிய செடியாக இல்லாமல் நார்மலான செடி, இல்லை இந்த தர ரொம்ப காஞ்சிருக்கு அப்படின்னா நல்லா ஏற்கனவே என்ன பண்ணுறீங்க, தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த நசி நசி சொன்னிலையே அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி அப்படி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு பஞ்ச் நல்லா அழுத்தி அப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்துச்சிங்கன்னா அந்த செடியோடு நல்லா கேட்டுக்கோங்க, அதனால தான் பெரிய செடி இல்லையா, அந்த ஒரு அடிக்கு மேலே உள்ள அந்த செடியோடு எடுத்துகிட்டு வந்து அந்த மஞ்சள் தண்ணி அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதில் குங்குமம், விபூதி, ஜவ்வாத் இந்த மூணையும் அது மேலே போட்டு அப்படியே அந்த மஞ்சள் துணியில் அப்படியே சுருட்டி அப்படியே போய் பூஜை ரூமில் வச்சுருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்ய வேணாம். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வீட்டில் மாற்றங்கள் நிறையாக வரும். சரி, இனிமேல் டெய்லி குளிச்சுட்டு காலையில் எழுந்துச்சோன்னா அந்த மஞ்சள் துணியோடு இப்படி எடுத்து மடியில் ஒரு குழந்தை வச்சு அப்படி வச்சுப்போங்க, அந்தமாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை வேண்டிக்கலாம். ஏன்னா பொன் பொருள் சேர்க்கை வரம் போல் தரும் இந்த மெத்தட். இப்போ என்ன பண்ணுறீங்க, மடியில் வச்சுக்கிறீங்க, மடியில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னுலாம் கேட்க வேணாம், எல்லா செல்வமும் சேரணும், அது மாதிரி இதில் எல்லாத்தையுமே அடங்கும். ஏன்னா இந்த அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது தான் குப்பை மேனி, சரிங்களா. அப்போ இலை தலை பூ காய் எல்லாமே அதிலே இருக்கும், அப்போ அதை வச்சுருக்கலாம். அப்படி கொண்டு போய் இந்த பூஜை ரூமில் அப்படியே வச்சுருங்க. இது குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டு இல்லை அப்படியே விட்டுடுங்க. ஒரு 3 கழிச்சியோ இல்லை 2 கழிச்சியோ உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த மாற்றலாம்னு தோணுது பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த செடியை நம்ம கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம், சரிங்களா. கால்புடத்துலையோ தண்ணியிலையோ போட்டுலாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 1 இல்லைனா 2 3 அதிகபட்சமாக வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பவர் வந்து நம்ம குறைய தான் செய்யும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், புதுசாக மாற்றி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே லைஃப் லாங் தொடர்ந்து வந்துட்டோன்னா வீட்டில் செல்வ வளம் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மஞ்சள் துணி கிழிஞ்சிருச்சா மாற்றிடுங்க, மற்றபடி கிளியில் நல்லாயிருக்குன்னா அப்படியே வச்சுக்கலாம். இந்த விபூதி குங்குமம் இதெல்லாம் போட்டிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணணும், டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா பேராற்றல் அட்ராக்ஷன் பவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அந்த செடியோடையே இருக்குலையே அந்த விபூதி குங்குமம்லாம் இந்த ஜவ்வாதுலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டே வந்தீங்கன்னா அது பார்க்க செஞ்சுகிட்டே இருக்கும். எங்கேயாவது நல்ல காரியங்கள் போகும்போது நம்ம வச்சு விடலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ அற்புத பேராற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். ஏன்னா மூலிகையின் பயன் வந்து இன்றைக்கி சித்தர்கள் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இதில் வந்து எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் நன்றது, அது செஞ்சு அப்படியே அதேமாரி வச்சுருங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ அழகாக செய்கிறோமோ அதேமாதிரி பக்குவமாக வச்சுக்கிட்டு மனமுருகி நம்பிக்கையோடு செய்யும் பொழுது மூலிகை பேசும் அப்படின்னாக்கா அது உயிரோடு இருக்கும், சக்தியோடு இருக்கும். நம்ம பேசும் பொழுது அதற்கு உயிர் சக்தியை கொடுக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயம் அப்படின்னு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து சக்திகளும் வரக்கூடியது இல்லையா, அதனால் நம்மளோட வச்சுருந்தாலும் மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும். ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.